டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டு இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆன வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வீடியோட ஃப்ரெண்ட் அண்ட் பேக்கில் வரும் ஸோ வந்து நீங்கள் ஏதாவது பேசணும் ஏதாவது சஜெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக பேசலாம் அண்ட் டேரக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம் இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணியிருந்தார் அந்த கமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ரோ இதே மாதிரி இந்த டெஸ்ட்டில் அதிக டூ ஹண்ட்ரட்ஸ் அடித்தவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு ஆஹா இது செம கண்டென்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன் ஸோ இந்த வீடியோவில் அதுதான் பார்க்க போகிறோம் என்னென்னா டெஸ்ட்டில் அதிக ஸ் அடிச்ச ஒரு பதினஞ்சு பேர் பத்தி இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போறோம் கண்டிப்பா வந்து சம எக்ஸைட்டடான தான் இது இருக்கும் ஏன்னா எனக்கே அப்படி தான் வந்து இருந்துச்சு பதினஞ்சாவது இடத்துல அப்படின்னா ராகுல் டிராவிட் இந்தியாவுக்காக விளையாண்ட பிளேயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் வந்து விளையாண்டுருக்காரு இவர் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து அஞ்சு தடவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் பிளஸ் அடிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் வந்து மேட்ருக்கு அடுத்தபடியா பார்த்தீங்க அப்படின்னா கிராண்ட் ஸ்வித் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சூப்பரான ஒரு பிளேயர் ஒரு காலத்தில் வந்து சவுத் ஆப்பிரிக்கா கேப்டனா இருந்த ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வந்து விளையாண்டுருக்காரு ஸோ இரநூத்தி அஞ்சு இன்னிங்ஸ் வந்து டோட்டலா வந்து விளையாண்டுருக்காரு இவர் பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு தடவை வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்து அடிச்சிருக்காரு அதற்கு வந்து ஜோ ரூட் இங்கிலாண்டோட டெஸ்ட் டீமோட கேப்டன் அண்ட் பயங்கரமாக இங்கிலாந்து டீமை வந்து வழிநடத்திக்கிட்டு இருக்க ஒரு கேப்டன் அப்படின்னே சொல்லலாம் இவர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இப்போ வரைக்கும் விளையாண்டுக்கிட்டு இருக்காரு ஸோ நூற்றி எண்பத்தி ஒன்பது இன்னிங்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து அஞ்சு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா டூ வந்து அடிச்சிருக்கிறாரு அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சச்சின் டெண்டுல்கர் ஸோ இந்த ஒரு பேர் இந்த ஒரு பேர் எங்கேயுமே தான் இருக்கும் ஸோ சச்சின் ரமேஷ் டெண்டுல்கர் இவர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் வந்து விளையாண்டுருக்காரு கிட்டத்தட்ட முந்நூற்றி இருபத்தி ஒம்போது இன்னிங்ஸ் வந்து விளையாண்டுருக்காரு ஸோ இவர் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஆறு தடவை வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்து அடிச்சிருக்கிறாரு அதற்கு அடுத்தபடியாக ரிக்கி பாண்டிங் ஆஸ்திரேலியாவோட முன்னாள் கேப்டன் அண்ட் ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பேட்ஸ்மேன் அண்ட் செம்மையாக வெறுப்பேற்றக்கூடிய தி மோஸ்ட் இரிட்டேட்டிங் பிளேயர் அப்படின்னு வந்து சொல்லலாம்

ஒன்பது இன்னிங்ஸ் வந்து விளையாண்டுருக்காரு ஸோ அதில் ஆறு டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்து அடிச்சிருக்காரு அதற்கு அடுத்தபடியாக வந்து எம்எஸ் அட்டப்பட்டு நான் வந்து கேள்விப்பட்டு தான் இவரோட வீடியோஸ்லாம் பார்த்தேன் பெருசாக எனக்கு வந்து இவர் விளையாண்ட காலம்லாம் எனக்கு தெரியாது ஆனால் இவரை பற்றி நான் கேள்விப்பட்டு நிறையா இவரோட வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் சிறப்பான தரமான ஒரு பிளேயர் ஸ்ரீலங்காவில் தொண்ணூறு டூ ரெண்டாயிரத்தி ஏழு விளையாண்டுருக்காரு நூற்றி ஐம்பத்தாறு இன்னிங்ஸ் டோட்டலாக ஸோ இவர் பாத்தீங்கன்னா அப்படின்னா ஆறு டூ ஹண்ட்ரட் பிளஸ் வந்து அடிச்சிருக்கிறாரு அதுக்கடுத்தபடியாக ஜெயவர்தனே ஸ்ரீலங்கா பிளேயர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆயிரத்தி

மிடில் இருக்காப்ல சங்ககாரா அதுக்கு அடுத்தபடியா வந்து பிராட்மேன் ஆஸ்திரேலியாவோட பிளேயர் ஈவன் நாங்க வச்சிருக்க கிரிக்கெட் கிளப் பேர் கூட வந்து பிராட்மேன் கிரிக்கெட் கிளப் தான் ஸோ நான் விளையாண்டுகிட்டு இருக்கேன் அதுல ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாற்பத்தி எட்டு வரைக்கும் விளையாண்டிருக்காரு ஸோ அவர் வந்து எண்பது இன்னிங்ஸ் டோட்டலாக ஸோ அதில் வந்து பன்னெண்டு வாட்டி டூ ஹண்ட்ரட் பிளஸ் வந்து அடிச்சிருக்கிறாரு ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட்டில் அதிகமாக டூ ஹண்ட்ரட் பிளஸ் அடித்த பிளேயர்ஸ் அண்ட் அவங்களோட லிஸ்ட் எத்தனை வாட்டி அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இதில் கொஞ்சம் இதாக இருக்கிறது வந்து விராட் கோலி நேம் இதில் இருக்கிறதும் ஜோ ரூட்டோட நேம் இதில் இருக்கிறதும் ரெண்டு பெஸ்ட்டான டெஸ்ட் கிரிக்கெட் பிளேயர்ஸாக வந்து இருக்காங்க விராட் கோலி எல்லாத்துலேயுமே நல்லா தான் விளையாடுறாரு பட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உண்மையுமே விராட் கோலி பேர்லாம் இருக்கிறது அண்டு நீங்கள் சொல்லுங்கள் இது மாதிரி என்ன கண்டென்ட் உங்களுக்கு வேணுமோ மறக்காமல் கவர்மெண்ட்ஸ் ஆன் பண்ணுங்கள் அண்ட் ஐபிஎலோட நியூ ஷெட்யூல் பிளான் நான் பண்ணியிருக்கேன் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கிளிக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்செப்ட்டில் வந்து உங்களை சந்திக்கிறேன் அனுதன் பேக்ரம் திஸ் இஸ் விஜே மணி